கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தனியார் தோட்டத்தை யானைகள் வழித்தடமாக கோவை மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் அறிவித்துள்ளார் காரமடை அருகே தனியாருக்கு சொந்தமான ஐம்பது ஹெக்டர் நிலம் யானைகள் வழித்தடம் என அறிவிக்கப்பட்டு வனப்பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தின்படி முதல் முறையாக தமிழகத்தில் தனியார் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதேபோல கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் ஆனமலை பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஹெக்டேர் நிலப்பரப்பு கோவை வனக்கோட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் தாலுகாவில் கெம்மரம்பாளையம் காரமடை தோளாம்பாளையம் மருதூர் மற்றும் பொள்ளாச்சி நகர்பகுதி ஜமீன் ஊத்துக்குழி ஆனமலை ஆகிய பகுதிகளில் இருந்து மொத்தம் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஹெக்டேர் நிலப்பரப்பு வனப்பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவை மாவட்ட வனப்பகுதி எழுபதாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஹெக்டேராக அதிகரித்துள்ளது